விரைவுச் செய்திகள். ராணுவத்தில் பொதுப்பணி வீரர்கள் நியமனத்துக்காக நடைபெற இருந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் காவல்துறையினருடன் இணைந்து ராணுவம் நேற்று நடத்திய சோதனையில் சில குறிப்பிட்ட தேர்வுக்கான வினாத்தாள் வெளியாகி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவ வீரர்கள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மையை தொடர்ந்து பேணும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அரபிக்கடலில் இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் 17 பேரை பாகிஸ்தான் கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். இந்திய பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள சர்க்ரீக் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களின் 3 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 17 பேரும் கராச்சி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. GST எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2019-20 நிதியாண்டுக்கான GST R9 மற்றும் GST R9C படிவங்களை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு கடந்த டிசம்பர் மாதம் 31 தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருந்தது. தற்போது 2வது முறையாக இந்த காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக கடலூருக்கு வந்துள்ள துணை ராணுவ படையினர் அங்கு கொடி அணிவகுப்பு நடத்தினர். கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் தலைமையில் நடைபெற்ற கொடி அணிவகுப்பில் ஏராளமான காவலர்களும் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. திருச்சி அண்ணல் காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் சிவராசு இந்த பணியை தொடங்கி வைத்தார். முதியோர்கள் பலர் ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை போன்ற ஆவணங்களை சமர்ப்பித்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பொன்னையா வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். உரிய ஆவணங்களின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் வாடிக்கையாளர்களுக்கு பணம் வழங்கக்கூடாது என்று அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் சரியான ஆவணங்கள் இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்து சென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் தெரிவித்தார். வெளிநாடுகளிலிருந்து கேரளாவிற்கு வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் இலவசமாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் கே ஷைலஜா தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதை தடுக்க மாநில அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். மாநிலத்தில் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ள கொரோனா பரிசோதனை கூடங்களில் 448 ரூபாய் கட்டணத்தில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு 24 மணி நேரத்தில் முடிவு வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலத்தில் கொரோனா ஊரடங்கை நீட்டிக்க விரும்பவில்லை என்று அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எனினும் ஒருவேளை கொரோனா பாதிப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்று கூறினார். எனவே ஊரடங்கை தவிர்க்க பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று உத்தவ் தாக்கரே கேட்டுக்கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.